நாங்க எங்களோட சூப்பரான பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். கண்டிப்பா நீங்களுமே வந்து வேலவன் ஸ்டோர் டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிறத வந்து ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ கலெக்ஷன், அவ்வளோ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. அக்டோபர் 6th வைஃபோட பர்த்டே, படம் ரிலீஸ் ஆன நாள், ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு டெடிகேட் பண்ண கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு, உங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்த மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷம். கேள்வி இருந்துச்சு, நீங்களும் மன மாதிரியே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீ தான் சொல்லணுமா அப்படின்னு சொன்னேன், கிட்டத்தட்ட அப்படின்னு சொன்னாங்க. அது போதும் அப்படின்னு, பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் லைஃப் இல்லைன்னு யுவராஜ் சொன்னார். பட் அது நம்ம ட்ரை பண்ணுறோம்ல, அதுதான் லைஃப், அதுதான் இந்த படத்து சொல்லுது. ஸோ அந்த ஒரு கேரக்டர், என்னோடய கேரக்டர் மட்டும் இல்லை, என்னோடய கேரக்டர் நான் வாழ்ந்துட்டு இருக்க போது கூட, தியேட்டரில் போய் பார்க்க போது கூட, மித்த எல்லா கேரக்டரோடையும் நானும் ரிலேட் ஆனேன். அதுதான் வந்து பவர் ஆஃப் கேரக்டரைசேஷன் அண்ட் பவர் ஆஃப் ஸ்கிரிப்ட். அண்ட் தேங்க்யூ, ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அஃப்கோர்ஸ் யுவராஜுக்கு. இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிரபு சார் அண்ட் தங்கா சார், ஐ திங்க் அவங்க தான் மெயின் க்ரியேட்டிவ் ஹெட்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் த பொட்டென்ஷியல் டீம். நாங்கள் இது வந்து ஒரு நல்ல படம், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லி நீங்களாம் பார்த்து, அதுவும் இன்றைக்கி வந்து 10th நாள், நீங்களாம் பார்த்து 3rd அன்னைக்கு பார்த்தீங்க, இன்றைக்கி 10 நாள் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த அளவுக்கு இது வந்து உள்வாங்கி இது வந்து இதை பற்றி இப்படி பேசுகிறீங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஒரு ஆடியன்ஸாக வந்து எனக்கு ஒரு படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆனால் நல்லாயிருக்கும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் என்டர்டெயின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். ஒரு ஒரு படமும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பாதிப்பு இருந்துச்சு. கதை கேட்டபோது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பார்க்கும்போதும் இருந்துச்சு. இது இதுவரைக்கும் அந்த மாதிரி படம் பண்ணலையே, இது எப்படி எப்படி அமைஞ்சிச்சின்னு சடனாக யோசிச்சு பார்க்கும்போது புரியல. சரி, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், அது கரெக்டாக வந்து அமைஞ்சிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. பட் எந்த படம் எடுத்தாலும் அதுக்கான முயற்சியும் ஏன்னா லைக் அதுக்கு பாடுபடுறது எல்லாமே ஒன்று தான். சில விஷயங்கள் கரெக்டாக போய் சேரும், சில விஷயங்கள் கரெக்டாக அமைஞ்சு போய் சேரும். அந்த விதத்தில் இருக்கப்பட்ட ஒரு படம், அதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ பட் அதான் லைக் படம் ஓகே, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஏதாச்சும் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எடுத்து எடுத்து இந்த விஷயம் அந்த விஷயம்னு சொல்லி அதை பற்றி நீங்கள் பேசி எங்களுக்கு வந்து ஒரு உலர் ஒரு இன்பத்தை கொடுக்குறீங்களா, அதுதான் அது அதுதான் வந்து இந்த இந்த படம் பண்ணியிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதையோ பண்ணும் நல்லது பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க போது ஏதோ ஒரு புதுசாக வேற ஒரு விஷயத்தை சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த படம் கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கு நன்றி. இன்றைக்கி இவங்கெல்லாம் பேச பேச அங்கே உட்காந்துக்கிட்டு வேறு எதுவும் யோசிச்சிருந்தேன் பேசணும்னு. சரி, இது இது நல்லா இருக்குல்ல, இதை பற்றி பேசலாம் அதை பற்றி பேசலாம்னு என்னோடய பேச்சு அங்கேயே முடிச்சிட்டேன். அதனால இங்கே வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் வந்து யுவராஜ் சொன்னார், ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு. பட் என்னோடய தாத்தா அப்பா இப்போ என்னோடய ஃபேன்ஸுன்னு சொல்லி இவங்க வந்து ஃபேன்ஸ் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். நான் அவங்ககிட்டே சொல்லுவேன், ஃபேன்ஸ் ஃபேன்ஸுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சேன்னு. எல்லா ஃபேமிலியாட்டும் இருப்பாங்க, அவங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த ஊர் போனாலும், நாகர்கோயிலோ எந்த கோயம்புத்தூர் எங்கே போனாலும் ஒருத்தவங்களோட வீட்டில் இருப்போனால் தாத்தாவோட ஃபோட்டோ இருக்கும், அவங்களோட ஃபேமிலி மெம்பராட்டும் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த இந்த படங்கள் வந்து அங்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு, அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அண்டு என்கிட்ட வந்து இது இன்றைக்கி தேங்க்ஸ் மீட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரீசெண்டாக ஒரு டிவி சேனல் லைவ் இது ஷோக்கு போயிருந்தபோது கேட்டாங்க, தேங்க்ஸ் யார்கிட்ட சொல்லுவீங்க, சாரி யார்கிட்ட சொல்லுவீங்கன்னு. தேங்க்ஸ் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் சாரி வந்து யார்கிட்ட சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நான் நம்மளோட சினிமாவை வந்து பார்க்குறாங்கல்ல, சில நேரத்தில் நம்மளை தாண்டி சில விஷயங்கள் வந்து சரியாக போய் சேராமல் அந்த படம் வந்து சரியாக வராமல் போகும். ஸோ அவங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி இங்கே அன்றைக்கி சாரி சொன்னதால தான் இன்றைக்கி இங்கே நிற்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷம், தேங்க்ஸ். அவர்
அபர்நதி வந்து எனக்கு இருக்கிறதுலே டார்ச்சர் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்னா அபர்நதி தான். ஏன்னா அபர்நதி வந்து இப்போ வந்து எவ்வளோ பாராட்டுறாங்க, எவ்வளோ சந்தோஷம் அப்படிலாம் சொல்ல, அப்படிலாம் இல்லை. அபர்நதி நான் உள்ளே கூப்பிட்டு வரதுக்கு காலில் மட்டும் தான் விழல, நான் இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் ரோட்ல நின்று அவங்கள கெஞ்சுறேன் இந்த படத்தில் ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, அவங்க ஒத்துக்கல. என்ன சார் உடம்பு ஏற்றுறோன்றீங்க குறைக்கணுன்றீங்க, ஒத்துக்கல. ஸோ நான் வந்து உண்மையிலே சொன்னேன், நீங்கள் நீங்கள் தயவுசெய்து வாங்க, உங்கள் காலில் விழுறாரு, இவ்வளோ கெஞ்சி தான் ஒத்துக்க வச்சேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் அதோட ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் இதெல்லாம் பண்ணாங்க. எனக்கு அப்பர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு டைரக்டராக அந்த சீன் மூட்லேயே இருக்கணும்னு நினைப்பேன். இது இமோஷனல் சீன்னா இமோஷன்லேயே இருப்பேன். அந்த அன்றைக்கி நாள் முழுக்கவே நான் அந்த மூடில் தான் இருப்பேன். நான் அப்புறம் எப்படின்னா பயங்கர அழுகாட்சி சீனாக இருக்கும், அது முடிச்ச உடனே என்ன சார் ஓகேவா அப்படிவாங்க கடைசி உடனே. நான் ஏன் எனக்கு அந்த மூடில் இருக்க விடுமா கொஞ்சம், அந்த மாதிரி அபர். அதை தாண்டி எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டிங். நான் எது இந்த அம்மா நடிக்கிறாங்களா இல்லை எனக்கு புரியவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு. அந்த மாதிரி இவங்களை புரிஞ்சிக்கவே கொஞ்சம் டைம் ஆச்சு. சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லை விளையாட்டாக எதை பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் வித்தார்த் நம்மம்மா ஓகேவா. ஸோ வித்தார்த் வந்து நானும் வித்தார்த்தும் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ண வேண்டியது. அவர் மைனா முடித்தார், நான் போட்டாபடி முடித்தேன். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணணும். அந்த படத்தை ஷூட்டிங் 10 நாள் இருக்க போது அப்போ தான் வடிவேல் அண்ணனும் ஏஜிஎஸும் அந்த படத்தை ட்ராப் பண்ணுங்கள், நம்ம இந்த படத்தை போகலான்னு சொல்லி போனது. அப்போ வித்தார்த்கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வித்தார்த் வந்து ஏய் உனக்கு அதான் பெரிய படம், நீ போய் அதை பண்ணு, அது எத்தனை நடிகர் வந்து சொல்லுவாங்களாம் தெரியாது. அப்போ வந்து அவருக்கு டேட்ஸ்லாம் பிளாக் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு பாருங்கள், ஒரு மைனா பண்ணிவிட்டு ரெண்டாவது படம் பண்ணுற நேரத்தில் நான் வந்து அவர்கிட்ட போயிட்டு இல்லை அந்த படத்துக்கு போகணும்னு சொன்னார்ல, அது எனக்கு அந்த கிராட்டிடியூடு வந்து எப்பயுமே எப்போ கொடுக்க போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன், அது இந்த படத்து மூலயமா கொடுக்க முடிஞ்சது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வித்தார்த்த அப்பப்போ சொல்லுவார், நீயும் நானும் அந்த படத்தை பண்ணியிருந்தா நீயும் உருப்பிட்டுருப்பேன் நானும் உருப்பிட்டுருப்பேன், ரெண்டு பேரும் வந்து அது பெரிய மிஸ்டேக்குன்னு நாங்கள் அதை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் இப்போது காலம் தாழ்த்தி வந்தாலும் நல்லா ஜாலியாக தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ வித்தார்த் நடிப்பை பற்றி நான் என்ன சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லோரும் பேசிட்டாங்க, 4 நிமிஷம் நடிச்சு தான் இருக்கட்டும். எனக்கு பிடிச்ச விஷயம்னா இந்த ஒரு கிராஃபாக வித்தார்த்துக்கு எவ்வளோ எவ்வளோ வித்தார்த்தை வெறுக்க முடியுமோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெறுக்க வச்சு அதுக்கப்புறம் வித்தார்த்துக்காக கைத்தட்டின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கேரக்டர் ஆர்க்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நானும் விக்ரமும் ஒர்க் பற்றி பேசினது. எனக்கு விக்ரம் கிட்ட இன்னொரு ஒரு விஷயம் இன்றைக்கி சொல்லணும். எனக்கு பாதி கேமரா எனக்கு விக்ரமுக்கு வைங்க, ஏன்னா விக்ரமோட ரியாக்ஷன் நான் பார்க்கணும் இதுக்கு. விக்ரம் உங்களை எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஆமாம், உங்களை நான் பார்த்ததில்லை, நான் உங்களை தெரியும். எப்படின்னா மிஸ்டர் தயாலன் எங்கள் அப்பா, எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவோட அப்பா, எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும் போது இறந்துட்டார். ஸோ அவர் வந்து சிவாஜி ஐயாவை தான் தன்னோட அப்பாவாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்காரு. நான் ஒரு 7 வயசு 8 வயசு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் என்னை கூப்பிட்டு டிவியில் காட்டி சிவாஜி ஐயாவை காட்டி இங்கே பாடுறா இவர் தான் அவனோட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அப்போ நமக்கு விவரம்லாம் தெரியாது, நம்ம போயிட்டு ஏ என் தாத்தா யாத்திரிமா சிவாஜி அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் தான் சொல்லிட்டு இருக்கிறது. இதே தான் என் வேலை டே. ஒரு 2 மாதமாக இது இதெல்லாம் பேசி பேசி கடைசியில் எங்கள் HM வரைக்கும் போயிடுச்சு இந்த விஷயம். அவங்க என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, நீ என்ன தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கே, உன் தாத்தா யாருங்க, இல்லை இல்லை சிவாஜி தான் என் தாத்தான்னு அப்பவும் அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க, நானும் போய்ட்டு எங்கள் அப்பாவை என்னென்னலாம் சொல்ல அப்பா அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். அவங்க HM கேட்டாங்க, என்ன உங்கள் பையன் வந்து சிவாஜி தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னப்புறம் நான் வந்து எங்கள் அப்பா அப்போ சொல்லும் போதே தெரிஞ்சது சிவாஜி என் தாத்தா இல்லைன்ட்டு. நான் வீட்டுக்கு வந்து என்ன சிவாஜி என் தாத்தா இல்லையான்னு அழுதுருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கொஞ்ச நாள் பேசாமல், ஏன்னா நான் அப்படியே பார்த்து எப்படி இருக்கோம்னா எங்கள் வீட்டில் டிவியில் ஏதாவது அப்பாப்பா தாத்தா படம் போட்டிருக்காங்கப்பா, தாத்தா பாட்டை போட்டிருக்காங்கப்பா, இப்படியே வாழ்ந்துட்டு திடீர்னு தாத்தா இல்லைன்னு எனக்கு அது வந்து எனக்கு. ஆனால் எங்கள் அப்போ சொன்னாலும் இல்லை, அப்பத்துலேருந்து எனக்கு எங்கள் அப்பா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம் வேல்யூஸ் பற்றி. எங்கள் அப்பா சொன்னார், இங்கே பாடுறேன் நான் வந்து இவ்வளோ இந்த இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னா வந்து அதுக்கு இவர் தான் காரணம், இவர் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன், இல்லைன்னா நான் என்றைக்கும் உருப்பிடாமல் போயிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனால் சிவாஜி சாரை பார்த்து வளர்ந்த பல ஃபேமிலிஸில் எங்கள் ஃபேமிலியே ஒன்று. இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியில் ஒரு வேல்யூ நான் கேரி பண்ணி வரேன்னா அதுக்கு அங்கேருந்து வந்தது தான். ஸோ அது அதுதான் அங்கேருந்து வந்தது தான் எனக்கு இவ்வளோ தூரம். எங்கள் எந்த அளவுக்கு எங்கள் அப்பா ஃபேன்னா, MGR ஒரு தலைவரை கண்ணில் மறைச்சி வளர்த்தவர் என்ன, அந்த அளவுக்கு சிவாஜி மேலே பாசம். எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக சிவாஜி சார் ஃபோட்டோ தான் இருக்கும். ஐயா இருந்தப்போ கூட எங்கள் அப்பா எங்கள் வீட்டு டிவி சரியாக ஒர்க் ஆகும், டிவியை உடைச்சிட்டாரு, போய் எங்கள் பூஜை ரூமில் இருக்கிற ஃபோட்டோலாம் உடைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எங்கள் அப்பா அவ்வளோ அழுது நான் அன்றைக்கி தான் பார்த்தேன்.
அதுக்கப்புறமா ஊர்வலத்துக்கு போயிட்டு வரும்போது செருப்பு இல்லாமல் தான் வராரு. எங்கே செருப்புன்னு கேட்டாக்கா அது ஒரு லாரி நிறைய செருப்பு அங்கே தான் கிடக்கும் வந்தார். அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எங்கள் பூஜை ரூமில், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபோட்டோ இருக்கும் பல பேர் வீட்டிலன்ட்டு, எங்கள் பூஜை ரூமில் இன்றைக்கும் வந்து ஐயாவோட ஃபோட்டோ இருக்கும், நாங்கள் வந்து இன்றைக்கும் வணங்கின்னு தான் இருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து உங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்கு. அது நான் உங்களை வந்து பார்த்தது வீட்டில், உங்கள் வீட்டில் சாப்பிட்டது இதெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் நான் சீக்கிரட்டாக ரசிச்சுட்டு இருந்தேன். நான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், உங்ககிட்ட சொல்லலை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த விஷயத்த. ஸோ தேங்க்ஸ். நான் இவ்வளோ நான் வந்து உங்களை ஒரு பிரதராக தான் இவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது ஒன்று.